Hey guys, welcome back. Jali goli piya, jalale vaatu piya, dele jot kiya, palale taal kiya. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோன்னு சொல்ல முடியாது, ஒரு டீசர் ட்ரெய்லர் எதுவும் கிடையாது, ஒரு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோக்கு தான் ரியாக்ட் பண்ண போகிறோம். அது என்ன ஃபோட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று அந்த ஃபோட்டோ நைட்டு வந்து வைரல் ஆயிருச்சு. அதாவது யாருமே எதிர்பார்க்கல, லியோ வந்து தீபாவளிக்கு தானே ரிலீஸ் ஆகும், அதான் டீசர் விட்டாங்கல்ல அப்படின்னு பேசாமல் இருந்துட்டோம். ஆனால் நெக்ஸ்ட் வீக்கு நம்ம தளபதியோட பர்த்டே வருதுல்ல, அதுக்காக June 22 அப்போது நான் ரெடி அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் லியோவிலேருந்து ஃபஸ்ட்டு பாட்டு வரப்போகுது அனிருத்தோட மியூசிக்கில். அதுக்கு தளபதியோட ஆஃபிஷியல் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் ஒரு ஃபோட்டோ வந்தது, ஒரு போஸ்டர். தளபதி ஒரு கன்னு வச்சுக்கிட்டு, வாயில் ஒரு சிகரெட் வச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி ஒரு போஸ்டர் வந்தது. அந்த போஸ்டரை தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக குத்தி கிண்ட போகிறோம். உள்ளே போய் கொட்டாஞ்சி என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். நான் என்னென்ன கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறத பெருமையுடன் உங்களிடம் சொல்ல போகிறேன். பல பேர் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, பட் என் கண்ணில் இது பட்டுச்சு, தெரியாதவங்க தெரிஞ்சுக்குவோம் வாங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா லியோ அப்படின்னு போட்டிருக்கு. எல்லா லெட்டர்ஸுமே வெர்டிக்கல் வெர்டிக்கலாக இருக்குதா, இதெல்லாம் சைடில் இருக்கிறதெல்லாம் லெட்டர்ஸ். நான் கூட பார்த்தேன், யூஸ்வலாக டீட்டெயில்ஸ் கீழே போடுவாங்கன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை, பார்த்தா வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. எல்லா பேரும் இப்படி 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 இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மழை பெய்கிற மாதிரி இருக்குது, ப்ரொடியூசரு டைரக்டரு அது இது இங்கே அப்படின்னு எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ தளபதி விஜய் லியோ எல்லாம் எல்லாம் ஓகே. இதில் என்னென்னா, ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நினைக்கிறேன் நம்ம தளபதி வந்து சர்க்கார் படத்துக்கு பிறகு சிகரெட் ஸ்மோக் பண்ணுற மாதிரி ஒரு போஸ்டர். இதில் இப்போ எத்தனை பேர் கிளம்புவாங்களோ தெரியல. துப்பாக்கி படத்துலேருந்து சர்க்கார் படத்துக்கெல்லாம் பிரச்சனையே வந்தது. அவர் ஸ்மோக் பண்ணுற மாதிரி சீன் எடுக்கிறாரு. எங்க ஸ்மோக் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும் பட்சத்தில் ஸ்மோக் பண்ணுற மாதிரி தானே நடிச்சு ஆகணும். ஸோ அந்த அப்படின்னா ஒரு சில கேரக்டர்ஸை நம்ம காட்டவே முடியாது. ஸோ அதை பார்த்து யங் சமுதாயம் கெட்டு போகிறாங்கன்னா கெட்டுப்போக தான் செய்கிறாங்க. பட் எனக்கு அதுக்கு தெரியலை. இதில் வந்து ரெண்டு பக்கமும் நியாயம் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, அப்போ எங்களுக்கு ஃப்ரீடம் இல்லையா, நாங்கள் எப்படிங்க ஒரு கேரக்டர் எப்படிங்க காட்டுறது, எங்களோட க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் ஏன் சுருக்குறீங்கன்னு. இந்த பக்கம் நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவிங் வச்சுருக்கிறவங்க, குட்டி குட்டி நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு, குட்டி குட்டி ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. இப்போ எல்லோரும் தளபதியே சிகரெட் அடிக்கிறாரு, நம்மளும் ஸ்டைலாக நிலுத்து பார்ப்போன்னு பழகுவாங்கன்னு ரெண்டு பக்கமும் நியாயம் இருக்குது. இது எப்படின்னு எனக்கு தெரியவில்லை. அடுத்தது கன் இப்படி வச்சுருக்காருல, அந்த கன்னுலேருந்து இப்போ தான் போக போகுது. ஸோ அதுவும் பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஃபஸ்ட்டு பட்டது என்னென்னா, இவ்வளவுனா லியோ அப்படின்னும் போது தளபதியை ஒரு ஹேர் ஸ்டைலில் காட்டியிருந்தாங்க. கொஞ்சம் நிறையா முடி, அதில் கொஞ்சம் வெள்ளை வெள்ளை அடித்த மாதிரி அந்த பியர்டெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக காட்டியிருந்தாங்க. இது இதை அந்த போஸ்டரை பார்த்தோன்னே இது லியோவா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்னங்க இவ்வளோனா லியோ லியோன்னு ஒரு உருவத்தை காட்டுறீங்க, கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாமல் இப்படி ஒரு உருவத்தை காட்டுறீங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ இந்த வீடியோ நாங்கள் ரியாக்ட் பண்ணுறதுக்கு 2 hours முன்னாடி விஜய் சார் வந்து இந்த +2 எல்லாரும் பாஸ் ஆனாங்கல்ல, எக்ஸாம் ஏதோ ஒரு எக்ஸாம் நடந்தது இல்லை, பப்ளிக் எக்ஸாம், அதில் ஹையஸ்ட் மார்க்ஸ் எடுத்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் சந்தித்து அவங்களுக்கு விருது கொடுக்குற விழா ஒன்று பண்ணுறாருன்னு ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் தளபதியோட ஸ்பீச் பார்த்தேன். அப்போ அதில் அவர் ஒரு கெட்டப்பில் வந்திருந்தார், இந்த கெட்டப் தான் அது. அதில் பார்த்தீங்கன்னா தளபதி வந்து இந்த தாடி பெருசாக வச்சதில்லை, இப்படி பொதுவாக ரெண்டமாக இருக்கும், சின்ன சின்ன குட்டி தாடியாக ரெண்டமாக இருக்கும். இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல கொஞ்சம் தாடி வச்சிருக்காரு, அதை பார்க்கும்போது அப்படி இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ அந்த ஒரு ஹேர் ஸ்டைல் எல்லாம் ஷார்ட்டாக வெட்டி இப்போ யங் லுக்கில் இருக்கார். மேபி ஃப்ளாஷ்பேக் சீன்ஸாக இப்போ ஷூட் பண்ணிகிட்ருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. யங் தளபதி அப்புறம் அவர் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு முடியெல்லாம் நரைச்சி, முடியெல்லாம் நிறையா வளர்ந்ததுக்கப்புறம் காஷ்மீரில் போய் யாருக்கும் தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்காரோ என்னவோ தெரியவில்லை. பட் இந்த போஸ்டர் நல்லா இருந்தது. இந்த போஸ்டரில் வந்து ஒரு நிறையா பேட் ஹேபிட்ஸ் உள்ள ஒரு கேரக்டர் மாதிரி தான் தெரியுது. கீழே எல்லாருமே அந்த பியர் ஜக்கை வச்சுக்கிட்டு அப்படியே இருக்காங்க, இவர் வாயில் சிகரெட் வச்சுக்கிட்டு சுடுறாரு, பின்னாடி ஃபயர், அந்த ஃபயரில் வந்து சிங்கம், ஒரு முரட்டு சிங்கம் மாதிரி, லியோன்னா அதானே, ஸோ அந்த ஒரு சிங்கம். அதுக்கப்புறம் நான் முக்கியமாக கண்டுபிடிச்ச அதை பெருமையாக காட்டுறதுக்கு எடுத்து வந்தேன்ல, அது என்னன்னா நான் ரெடி, இதுதான் பாட்டோட பேர். அதுக்கு மேலே ஆல்டர் ஈகோ அப்படின்னு ஒன்று போட்டிருந்தாங்க. இந்த ஆல்டர் ஈகோங்கிற வேர்டு நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க,
லோகேஷும் விஜயும் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறாங்க மாஸ்டர் அப்படின்னும் போது அதில் ஒரு போஸ்டர் வந்தது. அதில் நிறையா புக்ஸுக்கு மத்தியில் தளபதி படுத்திருப்பார். அதில் ஒரு புக்கில் வந்து ஆல்டர் ஈகோன்னு எழுதியிருக்கோம். அப்போ எல்லோரும் சொல்லிட்டாங்க, ஆ இந்த படம் வந்து ஆல்டர் ஈகோவை பற்றின படம் தான், அந்த புக்கில் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுருக்காரு அது இதுன்னு. அதில் அப்படி எதுவுமே வரலை. ஆனால் இதில் அந்த வேர்டை அப்படியே யூஸ் பண்ணிட்டார், ஆல்டர் ஈகோ நான் ரெடி. இதுலேயும் நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன், எனக்கு அது கன்ஃபியூஷனாகவே இருக்குது, ஸோ அதை நீங்களே பார்த்து சொல்லுங்கள். நிறையா பேருக்கு இல்லை, முதல் கேள்வி, லியோ படம் எல்சியூவில் இருக்கா இல்லையா? இருக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 95% சான்ஸ் இருக்குங்கிறத லோகேஷ் இதில் வச்சிருக்காரு. ஆனால் அதை உத்து பார்க்கும்போது எல்சியூ மாதிரியும் தெரியுது, கொஞ்சம் தள்ளி பார்க்கும்போது என்னடா இது அப்படியும் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், எங்கேயும் கண்டுபிடிக்க முடியலைல்ல, எல்சியுங்கிற அந்த குறியீடை கண்டுபிடிக்க முடியலை, ஒரு குறியீடு வச்சுருக்காங்க, நான் காட்டுறேன். சரி, எங்கேயும் இல்லை, நல்லா பாருங்கள், ஆல்டர் ஈகோ நான் ரெடி. இந்த லெட்டரை நல்லா ஜூம் பண்ணிங்கன்னா இதில் மட்டும் அந்த ஈகோன்ற லெட்டருக்கு மேலே மட்டும், மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே அந்த எல்இ ஓ அப்படின்னு இப்படி போட்டிருக்க ஒரு ஒரு பிளாக் கலர் கோடு போட்டிருக்கு. அந்த ஆல்டருக்கு மேலேயோ நா ரெடிக்கு மேலேயோ அது இல்லை, அது வந்து ஒயிட்டா இருக்கு. அந்த அந்த ஈகோக்கு மேலே மேலே பார்த்தீங்கன்னா எல்இஓ லியோன்னு எழுதியிருக்கு. ஸோ ஈகோ லியோ, ஆனா எல் சி யூ எப்படி? இல்லை எனக்கும் போக போக இது எல்சியூவில் வந்தால் நல்லா இருக்குமேனு தோணி இதை அப்படி உத்து பார்க்கும்போது, இப்போ அந்த ஆல்டர் ஈகோன்னு உத்து பார்க்கும்போது அந்த இடம் மட்டும் டார்க்காக இருக்குது. என்ன இது மட்டும் டார்க்காக இருக்குதுன்னு பார்த்தா ஆல்டர் வெள்ளையாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எனக்கு பார்த்தோன்னே எல்சியூ, அப்புறம் தான் பார்த்தா அந்த ஈகோவில் அந்த ஜிக்கு நடுவில் ஒரு வெட்டு இருக்குது, அதனால அந்த ஈ வந்து துண்டா வெட்டி மிச்சம் இங்கே இருக்குது. அப்போ தான் நான் பார்த்தேன், ஓ இது அப்போ எல்சியூ இல்லை போல இருக்குது, லியோன்னு எழுதியிருக்காங்க. சரி, எதுக்கு இந்த படம் லியோ படம்னு எல்லாருக்கும் தெரியும், இதில் வந்து அவர் பேர் இங்கே இருக்குன்னு தெரியும், ஆனால் எதுக்கு அந்த ஈகோவுக்கு மேலே மட்டும் லியோன்னு போட்டிருக்காங்க? ஒருவேளை இது எல்சியுங்கிறதுக்கான ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறாங்களோ அப்படின்னு பார்த்துட்டு மற்ற மாதிரி யோசிக்கிறேன். இப்போ விஜயோட பேர் தானே லியோ, அவரோட கேரக்டர் எப்படி இருக்கும்? ஈஸியாக ஒரு ஈகோ இருக்கிற ஒரு கேரக்டர், ஸோ அவரோட ஈகோவை டச் பண்ணனா செத்திங்கடாங்கிற மாதிரி அந்த ஈகோவுக்கு மேலே லியோன்னு போட்டிருக்கிறதெல்லாம் எதுக்குன்னு தெரியல. முக்கியமாக இந்த ஈகோவுக்கு மேலே எதுக்கு லியோன்னு போட்டாங்களே தெரியல, நான் அதை எல்சியுன்னு எடுத்துக்கிட்டேன். ஆனால் லோகேஷ் பிரதர் நீங்கள் செஞ்சுருக்கீங்க பாருங்கள், தளபதிக்கு அந்த கெட்டப்பு அது சிம்பிளாக இருக்குது. ஆனால் அந்த ஒரு துப்பாக்கியில் ஃபஸ்ட் டைம் ஒரு ஒரு வித்தியாசமான ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் பியர்ட் மாதிரி ஒன்று வச்சுட்டு வந்தார். அப்போ பார்க்கும்போது எங்களுக்கு நமக்கு அப்படி இருந்தது, அதே ஒரு ஃபீல் மறுபடியும் இதுக்கு வந்திருக்கு. ஸோ துப்பாக்கியெல்லாம் எப்படி அவருக்கு ஃபஸ்ட்டு அந்த ஒரு 100 crores கொடுத்து நமக்கே சர்ப்ரைஸ் ஆன ஒரு படம் இல்லை, தளபதிக்கு 100 crores கொடுத்த படம் மாதிரி இதுவும் ஒரு புது மைல்ஸ்டோன் தொடுன்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. யார் கண்டா, எல்லாரும் சொல்கிறாங்க கேஜிஎஃப் அது இதெல்லாம் 1000 crores தாண்டிச்சு தாண்டிடுச்சுன்னு, தளபதி தொட்டியே இழுத்துட்டு போய் தளபதி லோகேஷ் ஆ தொட்டுட்டோ 1000 crores அடித்தா எப்படி இருக்கும் இல்லையோ? அனிருத் மேலே தான் இப்போ அடுத்த ஃபுல் ஃபோக்கஸ். ஐயா என்ன பண்ணி வச்சிருக்கீங்க பார்க்கலாம். இவ்வளவுதாங்க இந்த போஸ்டர்ல, அல்ல நான் நைட்டு பூரா உட்காந்து தேடி இந்த பின்னாடி இருக்கிறவங்க தலையில சிவப்பு துண்டு கட்டியிருக்காங்க, கீழே எட்டி எட்டி பாக்குறாங்க, அதெல்லாம் பார்த்துட்டேன். ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்ததுல இது கத்தியாது, சரி ஏதோ ஒன்று ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்ததுல நான் கண்டுபிடிச்சது இந்த ஈகோக்கு மேல லியோன்னு எழுதி இருக்கிறது. அப்புறம் அந்த அந்த இந்த க்ராஸ்ஸா இல்லை அது ஸ்வோர்டான்னு தெரியல, பட் ஒரு செயின் மாதிரி போட்டிருக்காரு. அந்த கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கம்ப்ளைண்ட் இருந்ததில்ல, ஒரு 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 காலகட்டத்தில் விஜய் வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காருங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு உள்ள ஒரு டிஷர்ட்டு வெளியே ஒரு ஓப்பன் ஷர்ட் போட்டிருப்பாருன்னு, அது அதெல்லாம் உடைச்சாரு. இப்போ மறுபடியும் அந்த ஸ்டைல் ஒன்று வந்துருக்கு, ஆனால் இது வந்து ஒரு கிளாஸ் லுக்கில் இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ இவ்வளவு தாங்க, அமெரிக்காங்காரன் என்னென்னவோ கண்டுபிடிக்கிறா, நான் இதை தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இவ்வளவுதான், June 22 அந்த ஃபஸ்ட்டு பாட்டு வந்துருச்சுன்னு வைங்களேன், அப்போ படத்தோட அந்த ஒரு மூடு, அந்த படத்தோட ஒரு ஃப்ளேவர் என்னங்கிறது ஒரு 10% நமக்கு தெரியும். ஸோ நான் ரெடி அப்படிங்கிறது அது என்ன ஏதுங்கிறது தெரியலை. இதில் உண்மையாக பொய்யான்னு தெரியல, நான் ஒரு மீம் பார்த்தேன், அந்த மீமில் ஒருத்தர் போட்டிருக்காங்க, இப்போ படத்தை பாட்டோட லிரிக்ஸ் வந்து லீக் ஆயிடுச்சு அப்படின்ட்டு மொதல் 4 lines டைப் பண்ணியிருக்காரு, அதில் அந்த சிங்கத்தோட மோதாத அப்படி இப்படின்னு ஏதோ போட்டுட்டு
தேலு கிட்ட வச்சுக்காத ஏதோ வரும். அப்போ சொல்கிறாங்க ஆ தேலு தேலுன்னா ரோலெக்ஸு. அப்போ ரோலெக்ஸும் இவரும் எதிரியா, ரோலெக்ஸும் இவரும் என்ன? அப்புறம் தளபதியோட செயின் இருக்குல்ல, அந்த செயினை வட்டம் போட்டு அந்த படத்தில் நடிக்கிற சஞ்சய் தத் அவரும் இதே மாதிரி ஒரு செயின் போட்டிருக்காரு, அதையும் வட்டம் போட்டு போட்டிருக்காங்க. தளபதியோட அப்பா தான் சஞ்சய் தத், தளபதியோட ஃப்ரெண்டு தான் அர்ஜுன் அப்படின்னு ஒரு அப்டேட் வந்தா போதும் எல்லாத்தையும் மறந்து இருப்பாங்க. நீங்க ஒரு அப்டேட்டை கொடுத்தோடனே புது புது கதையா பொங்குது. இப்ப இந்த பாட்டு வந்துச்சுன்னு வைங்க, அதுலயும் நீங்க ஏதாவது இந்த லிரிக்கல் வீடியோல வர்ற மாதிரி தளபதியோட ஒரு சின்ன மூமெண்ட்னு லியோ படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஒஃபிஷியல் ஒரு பாட்டோட ஒரு சின்ன வீடியோவோட கிளிம்ஸ் கொடுத்தீங்கன்னு வையுங்கல அரபி குத்து மாதிரி. அந்த இப்ப அடுத்து இப்போ எல்லாரும் கையை காலை ஆட்டி ரெடியாக இருப்பாங்க, ஏதாவது ஒரு ஸ்டெப்பு வரும் அதை ட்ரெண்ட் ஆக்கிடுவோம் அப்படின்ட்டு நானும் கையை காலை ஆட்டி ரெடியாக இருக்கேன், ஏதாவது ஒரு மூமெண்ட்டை போடுங்க பண்ணிடுவோம், நல்லா இருக்கும். இதில் வந்து எனக்கு அந்த எழுத்து தெரியலை, டான்ஸ் மாஸ்டர் யாராக இருக்கும்னு நான் தேடி தேடி பார்த்தேன், ஷோபி மாஸ்டராக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த இப்படி இப்படி வேர்ட்ஸ் இருக்கிறதுனாலையும் ரொம்ப குட்டியாக இருக்கிறனாலையும் அதை ஒரு அது கண்டினியூஸாக வாசிக்க முடியலை. இதுக்கு டான்ஸ் மாஸ்டர் நம்ம ஷோபி மாஸ்டர் ஆகியிருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் வீடியோ ஓப்பன் பண்ணி அந்த கோரியோகிராஃபர் பேரெல்லாம் சொல்லும் போது அந்த பேர் மட்டும் வந்துச்சு, என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியல. வரட்டும், ஆனால் சொதப்பின மாதிரி சொதப்பக்கூடாது, தெரியும்ல. இது மற்ற படம் மாதிரிலாம் கிடையாது, லியோ 1000 crore வசூலுக்கு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட ரெடியா இருக்கும் போது கோரியோகிராஃபில் ஏதாவது பண்ணி விட்டீங்க, யாரை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? அவரு தான் பார்த்து. எனிவேஸ், இதாங்க நான் கண்டுபிடிச்சது. நீங்க என்னென்ன இதுல கண்டுபிடிச்சிங்க, இன்னும் நான் கண்டுபிடிக்காத ஏதாவது கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு போட்டோவை வச்சு 13 நிமிஷத்துக்கு பேச முடியும்னா அது நம்ம தளபதி போட்டோவை வச்சு தான். எனிவேஸ், உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஈகலி வெயிட்டிங் ஃபார் த சாங். சாங் வந்தோடனே அதுக்கு ஒரு ரியாக்ஷனை போட்டுருவோம், டான்ஸ் இருந்தால் டான்ஸையும் போட்டுருவோம். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பை. நல்ல குடும்பம். அவா 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 அவா